ஹைதராபாத் சுற்று வட்டார பகுதிகளில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஏராளமான கட்டிடங்கள் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்றும் பணியில் ஹைதராபாத் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். ஹைதராபாத் மாதப்பூரில் பிரபல நடிகர் நாகார்ஜுனாவிற்கு சொந்தமான என் கன்வென்ஷன் சென்டர் என்ற பெயரில் பிரம்மாண்டமான அரங்கம் இருந்தது. இந்த கட்டிடமானது தம்மிடிகுண்டா ஏரியை ஆக்கிரமித்து சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் காலையிலேயே JCP உதவியுடன் என் கன்வென்ஷன் கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உரிமையாளர் நாகார்ஜுனா தனது எக்ஸ் தள பக்கத்தில் வேதனையோடு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அப்பதிவில் சட்டவிரோதமாக என் கன்வென்ஷன் இடிக்கப்பட்டது வேதனை அளிக்கிறது என்றும் ஏரியின் இடம் சிறிது கூட ஆக்கிரமிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் இவ்வழக்கு தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் நாகார்ஜுனா தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் எனக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியிருந்தால் இந்திய குடிமகனாகிய முறையில் நானே அந்த கட்டிடத்தை இடித்திருப்பேனே எனவும் தவறான நடவடிக்கைக்கு நிவாரணம் கோரப்படும் எனவும் நாகார்ஜுனா பதிவிட்டுள்ளார்.